மணல் பரப்புகளாக காட்சி தந்த கடலூர் சில்வர் பீச் தற்போது கனமழையால் குப்பைக்கூடமாக மாறியுள்ளது. கடலூர் கொடிலம் ஆற்றிலும் தென்பண்ணை ஆற்றிலும் கடந்த இரண்டு நாட்களாக வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. இதில் தென்பண்ணை ஆற்று வெள்ளம் விளைநிலங்களுக்குள்ளும் பெருக்கெடுத்து ஓடியதில் செடி கொடிகள் மற்றும் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த பயிர்கள் அடித்து சென்று இறுதியில் கடலூர் தாளக்குடா கடலில் கலந்தது. மேலும் தென்பண்ணை ஆற்றில் இருந்து பிரிந்து செல்லும் உப்பனாறு வழியாகவும் வெள்ள நீர் தேவனாம்பட்டினம் கடலில் கலந்தது. இதேபோல் கொடிலமாற்று வெள்ளமும் உப்பநாட்டுடன் சேர்ந்து தேவனாம்பட்டினத்தில் கலந்து வருகிறது. இவ்வாறு வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட செடி கொடிகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் என்று அனைத்தும் கடல் அலையில் அடித்து வரப்பட்டு கடற்கரையில் குவிந்து கிடக்கின்றன. இதன் காரணமாக மணல் பரப்புகளாக காட்சி தந்த கடற்கரை குப்பைக்கூடமாக காட்சியளிக்கிறது. தற்போது அதிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். எனவே கடற்கரையில் குவிந்து கிடக்கும் கழிவுகளை அகற்ற சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நந்தியாறு ஆக்கிரமிப்புகள் விரைவில் அகற்றி தூர்வாரப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர், புள்ளம்பாடி, லால்குடி ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளான புள்ளம்பாடி ஒன்றியத்தில் உள்ள ஊட்டத்தூர், நம்புக்குறிச்சி, பெரவளப்பூர், புஞ்சை, சங்கேந்தி, இறுதிகபுரம், செம்பறை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொடர் மழையால் நந்தி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இங்கு உள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பருத்தி, மக்காசோளம், நெல், வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி நந்திக்காறு வருகிற கோடைக்காலத்தில் ஆற்றை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்தி தூர்வாரப்படும் என தெரிவித்தார். நெல் முழுமையாக வீணாயிருக்கெல்லாம் பயிரில் தண்ணீரில் பயிர் முழுகிவிட்டது என்று சொன்னார்கள். அனைத்தையும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்கே வேளாண் துறை அதிகாரிகள் ஜேடி அவங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கணக்கெடுத்து எல்லாத்துக்கும் உள்ள நிவாரணத் தொகை வழங்குவதற்குரிய இந்த அரசு வழங்கும், அதற்குரிய முயற்சி எடுக்கும். கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் சிறுத்தை ஒன்று அடித்து வரப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பலத்த மழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு அணைகள் நிரம்பி அணைகளிலிருந்து உபரி நீர் 20,000 கன அடிக்கு மேல் வெளியேற்றப்பட்டு வருவதால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாபநாசம் வனப்பகுதியில் இருந்து 5 வயது மதிக்கத்தக்க பெண் சிறுத்தையொன்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு இறந்த நிலையில் அம்பா சமுத்திரம் அருகே உள்ள ஊர்காடு பகுதியில் கரையொதுங்கியது. இதனை கண்ட பொதுமக்கள் அம்பா சமுத்திரம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து முண்டத்துறை புலிகள் காப்பக வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுத்தையின் உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனை செய்து சிங்கப்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் சிறுத்தையின் உடலை புதைத்தனர். மேலும் இதுகுறித்து வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுத்தை இயற்கை சீற்றத்தால் உயிரிழந்ததா அல்லது வேட்டையாடப்பட்டதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார்ட்டி திட்டம் குறித்து ஆய்வு செய்ய விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் உள்ள தனியார் உணவு விடுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தின் முக்கிய நகர்ப்புறங்கள்தான் மழை வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் சிட்டி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு போன்ற திட்டங்கள் சரியாக செயல்படவில்லை என்பதே இதற்கு காரணம். இந்த திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகளே நகர மக்களை நரக மக்களாக மாற்றியுள்ளது. நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதி உண்மையிலேயே பயன்பாட்டிற்கு வந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்த மத்திய அரசு தனியாக விசாரணை ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் உண்மையிலேயே பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறதா, அந்த திட்டங்களால் ஏற்பட்ட கேடுகள் என்ன, அந்த திட்டங்களில் நடைபெற்றிருக்கும் முறைகேடுகள் என்ன என்பதை கண்டறிவதற்காக மத்திய அரசு தனியாக இது குறித்து ஒரு விசாரணை ஆணையம் நியமித்து கண்டறிந்தால் மட்டும்தான் இந்த நகரங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். தூத்துக்குடியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் ஏற்கனவே கடந்த 25ஆம் தேதி பெய்த மழையின் காரணமாக மாநகரில் உள்ள கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர், ஆதி பராசக்தி நகர், சீனிவாச நகர், கங்கா பரமேஸ்வரி நகர், ரகுமத் நகர் ஆகிய பகுதிகளில் வீடுகளை சுற்றி மழை நீரானது குளம் போல் காட்சியளிக்கின்றது.
இந்நிலையில் நேற்று இரவு 10 மணிக்கு தொடங்கிய மழை தொடர்ந்து 12 மணி வரை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் மீண்டும் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கதிர்வேல் நகர், ராஜீவ் நகர், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீரானது அதிக அளவில் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் நுழைவு வாயில் முன்பு சுற்றிலும் தேங்கி கிடக்கும் மழை நீரால் அங்குள்ள நோயாளிகள் அவர்களுடைய காப்பாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக குழந்தைகள் வார்டு செல்லும் பகுதியும் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. மாநகரின் பல பகுதிகளில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் தூத்துக்குடி தற்காலிக பழைய பேருந்து நிலையம் பகுதிகளில் பயணிகள் நடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குடியிருப்பு பகுதியில் இருந்து உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.